ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி 12வது வார்டு அதிமுக வேட்பாளர் கோமலா மோகன் தனது தேர்தல் வாக்குறுதிகளை கோயிலில் வைத்து அர்ச்சனை செய்து சாமி தரிசனம் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி 12வது வார்டில் அதிமுக சார்பில் இளநிலை பட்டதாரி ஆசிரியை கோமலா மோகன் போட்டியிடுகிறார். அவர் தான் வெற்றி பெற்றவுடன் செய்ய போகும் வாக்குறுதிகளையோடு ஸ்ரீபெரும்புதூர் சுபத்ரா நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ராஜகணபதி கோயிலில் தேர்தல் வாக்குறுதிகளை வைத்து அர்ச்சனை செய்து சாமி தரிசனம் செய்தார். பின்பு தனது ஆதரவாளர்களுடன் சுபத்ரா நகர் ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது 12வது வார்டு மக்களின் அடிப்படை வசதிகள் அனைத்தும் உடனுக்குடன் நிறைவேற்றப்படும் என்றும் இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவியர் திறன்களை மேம்படுத்த பயிற்சி கூடமும் நூலகமும் அமைக்கப்படும் எனவும் கோமலா மோகன் வாக்குறுதியளித்தார். உங்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்றவுடன் எனது வார்டில் உள்ள அனைத்து பொதுமக்களின் குறைகளும் நிறைவேற்றப்படும். மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் வசதிகள் முதலில் செய்து தரப்படும். இரண்டாவதாக, குழந்தைகள் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்த பயிற்சி கூடங்கள் நூலகங்கள் அமைத்து தரப்படும். வார்டில் உள்ள அனைத்து நகர்களுக்கும் தூய்மை பணியாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்படுவார்கள்.